காரியங்களாக வந்திருக்கிறது. நல்லவர்களே, சொல்லவர்களே, வணக்கத்துக்கு நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். சுதந்திர போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கியதில் முதன்மையானவர்களில் ஒருவரும் தமிழக அரசின் முதல் தகைசால் தமிழர் விருது பெற்றவருமான சங்கரியா வயது மூப்பின் காரணமாக 2 தினங்களுக்கு முன் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் திருப்பூரில் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டமான அஞ்சலி ஊர்வலம் மற்றும் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் குமரன் நினைவகத்தில் துவங்கிய மௌன ஊர்வலமானது குமரன் சாலை வழியாக திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. இரங்கல் ஊர்வலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மௌன ஊர்வலத்தில் இறுதியில் மாநகராட்சி அலுவலகம் எதிரே அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த சங்கரியா உருவப்படத்திற்கு அனைவரும் மலர்தூவி மரியாதை செலுத்தி இரங்கல் தெரிவித்தனர். தொழிற்சங்கங்களும் அனைத்து அரசியல் இயக்கங்களின் சார்பிலும் அவர் தன்னுடைய படிப்பின் துவங்கி படிப்பா சுதந்திர போராட்டமா. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.